பீடி, சீரட்டு, ரம்மு, ஜின்னு, பிராந்தி இதெல்லாம் டூப்பு, பாம்பு குத்துதான் டாப்பு. சிங்கம் தூம் படத்துல அந்த தடிமாடு டேனி வில்லனா இருப்பியால, அவன் பாம்பு தூக்கிட்டு வந்து நாக்குல கடிக்க விடுவான். அதே மாதிரி ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து புதிய போதைப் பொருள் நடமாடுறதா காவல்துறைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. காவல்துறை போய் விசாரிக்கல, அவங்க வந்து பாம்பு வசத்தை வச்சு போதை ஏத்திருக்காங்க. சில கற்பூரி நாய அவங்கள கண்டுபிடிச்சிருச்சு போலீஸ். இதுக்கு வந்து எல்விஸ் யாதவ் அப்படின்ற ஒரு பிரபல யூடியூபர் அந்த ஊர்ல, அவனுதே காரணம் அப்படின்னு சொல்லி அவனையும் கைது பண்ணிட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு 200 ரூபா வாங்கிட்டு 20,000 ரூபாய்க்கு வேலை செய்வாங்க. இப்ப வேற தீபாவளி போனஸ் கொடுக்கலன்னு வேற கடுப்புல ஓவர் டைம் பார்த்து வேலை செய்யறவங்க உடனே பதிவு போடுறாங்க. ஊப்பில பாத்தியா பிஜேபி ஆட்சி எப்படி எப்படிலாம் போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க, கொடூரம், நாட்டுக்கே விளைவு இது கேடு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் தவறு நடக்கிறது இயல்பு, அதை முளையிலே கிள்றதையும் சரி. உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் அதை செஞ்சிருக்கு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, கள்ளச்சாரம் காய்ச்சி 20 பேர் செத்த பிறகு போய் நடவடிக்கை எடுத்தீங்க.